வணக்கம். ஐந்து மாநில தேர்தலுக்கான நான்கு மாநிலத்திற்கான ரிசல்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. மிசோரம் நாளைக்கு அதற்கான தேர்தல் ரிசல்ட் முடிவுகள் வெளிவரும். ஆனால் இப்ப வரை வெளிவந்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ் இரண்டு மிகப்பெரிய மாநிலங்கள் பிஜேபி பக்கம் திரும்பி இருக்கிறது. ஏற்கனவே மத்திய பிரதேசத்தின் பக்கம்தான் எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே ரிசல்ட்களை காட்டியுள்ளது. அங்க பிஜேபி தான் வரும் என்று கூறினார்கள். எக்ஸிட் போல் சரியாக மாறி இருக்கிறது. ஆனால் அதே ராஜஸ்தானில் ஒரு டைட் ஃபைட் இருக்கும் என்று கூறினார்கள். அந்த இடத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி தான் வெல்லப்போகும். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா சத்தீஸ்கர் ஒரு மிகவும் நெருக்கமான ஃபைட் இங்கே நடக்கிறது. அதாவது 1920 இந்த நோக்கத்தில் தான் சத்தீஸ்கரை நாம் பார்க்க போகிறோம். அதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா தெலங்கானா. தெலங்கானாவில் நிச்சயமாக காங்கிரஸ் ஒரு ஸ்வீப்பை எடுத்துக்காட்டுகிறது. இந்த அனைத்து டேட்டாவையும் நான் உங்களுக்கு ஓபன் எடுத்துக்காட்டுகிறேன். இரண்டு பக்கத்தை நாம் பார்த்து போகிறோம். ஒன்று நேஷனல் மீடியா எந்த கணக்கை எடுத்துக்காட்டுகிறது, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த கணக்கை எடுத்துக்காட்டு. முதலில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட் படி நீங்க பார்த்துருக்கலாம். இப்போதைக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் சுற்றில் என்ன முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. சத்தீஸ்கரில் 90 சீட்டுகள். சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய அந்த 90 சீட்களில் பிஜேபி 23 இடங்களில் முன்னணியில் இருக்கிறது. காங்கிரஸ் வெறும் 18 இடங்கள். அப்போ இந்த இடத்திலும் பிஜேபி சாசனத்தை பிடித்து விடுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ரொம்ப நேரோவான ஃபைட். இது ஒரு 2 மணி நேரத்துல நீங்க பார்த்தீர்கள்னா மேல கீழாக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையில் அசம்பிளி சீட்டுகளுடைய எண்ணிக்கை 230. இதிலிருந்து பிஜேபி 97 இடங்களில் லீடிங்கில் இருக்கிறது. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய டேட்டா. இன்டர்நேஷனல் காங்கிரஸ் வெறும் 37 இடம். அதாவது ஒரு 3 மடங்கு அதிகமான இடத்தில் பிஜேபி இருக்கிறது. நிச்சயமாக இந்த இடத்தில் மத்திய பிரதேசத்தில் பிஜேபி தான் வரும். இந்த கணக்கு மாறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் கிடையாது. ராஜஸ்தானில் நீங்க பார்த்தீர்கள் ஒரு சில நம்பர் மேல கீழ ஆகலாம். ஆனால் இந்த ட்ரெண்ட் வந்து நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு நீண்ட நேரத்திற்கு மாறாது. ராஜஸ்தானை பொறுத்தவரையில் ராஜஸ்தானில் அசோக் கெஹலோட் அவருடைய அரசாங்கம் அவருடைய பாலிசிஸ் நிச்சயமாக இன்னொரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும் என்று பார்த்தோம். ஆனால் ராஜஸ்தானை பொறுத்தவரையில் ஒவ்வொரு 5 வருடத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். அதை நம்பிதான் கடைசி நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா இவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சார அலை மத்திய பிரதேசத்திலிருந்து திரும்பி ராஜஸ்தான் பக்கம் நகர்ந்தது. அதற்கான ரிசல்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா 97 இடங்களில் பிஜேபியும் இன்டர்நேஷனல் காங்கிரஸ் 68 இடங்களில் லீடிங்கில் இருப்பதாக காட்டுகிறார்கள். இந்த இடத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 30% லீடிங்கில் இருக்கிறது பிஜேபி. தெலங்கானா இன்டர்நேஷனல் காங்கிரஸ் 38 இடங்கள், பிஎச்ஆர்எஸ் 23 இடங்கள், பிஜேபி வெறும் 2 இடங்களில் லீடிங்கில் இருக்கிறது. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ரிசல்ட். ஆனால் இதே இடத்தில் நேஷனல் மீடியா அவங்க வந்து கொஞ்சம் முன்னிலையில் இருப்பார்கள். நேஷனல் மீடியாவை பொறுத்தவரையில் அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். மத்திய பிரதேசத்தில் 230 சீட்டுகள். இந்த 230 சீட்டுகளில் பிஜேபி 150 சீட்டுகளில் லீடிங்கில் இருக்கிறது. காங்கிரஸ் வெறும் 78 இடங்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50% பிஜேபி அதிகமான இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த இடத்தை நீங்க மாற்றுவதற்கு பெரிய வாய்ப்புகள் கிடையாது. நிச்சயமாக மத்திய பிரதேஷ் பிஜேபி தான் வரப்போகிறது. அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா ராஜஸ்தானை பொறுத்தவரையில் 199 சீட்டுகளில் பிஜேபி 125 இடங்களை பிடித்திருக்கிறது. காங்கிரஸ் வெறும் 62 இடங்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் ஒரு 50% ஜம்ப் பிஜேபி பக்கம் இருக்கிறது. இந்த ட்ரெண்டை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. நெக் டு நெக் ரேஸ் எதை நாம் பார்த்து வந்தோமோ அந்த நெக் டு நெக் ரேஸை விட இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய கேப்பை பிஜேபி இந்த 2 பெரிய மாநிலங்களை எடுத்து வைத்திருக்கிறது. அதாவது 230 சீட்டுகள் கொண்ட மத்திய பிரதேஷ், 199 சீட்டுகள் கொண்ட ராஜஸ்தான். மீதம் இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் ஒரு பக்கம் சத்தீஸ்கர், இன்னொரு பக்கம் தெலங்கானா. ரெண்டுமே சின்ன மாநிலங்கள். சத்தீஸ்கரில் 90 சீட்டுகள், தெலங்கானாவில் 119 சீட்டுகள். சத்தீஸ்கரை பொறுத்தவரையில் நேஷனல் மீடியாவை பொறுத்தவரையில் நெக் டு நெக் அந்த ரேஸ் போயிட்டு இருக்கு. அதாவது பிஜேபிக்கு ஒரு 44 சீட்டுகள், இன்டர்நேஷனல் காங்கிரஸிற்கு 44 சீட்டுகள், மற்ற நபர்களுக்கு. ஆச்சு, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். எம்ஐஎம்
ஏழு சீட்டுகளை வைத்து ஒரு மிகப்பெரிய ஆப்போசிஷனை எடுத்திருக்கிறது. பல்வேறு நபர்கள் காங்கிரஸான எதிர்கட்சியில் இருப்பதாக பேசலாம், ஆனால் நேஷனல் மீடியாவை பொறுத்தவரையில் எம்ஐஎம் எந்த அளவில் பிஜேபிக்கு எதிராக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்களை கொடுத்து வந்ததோ, எந்த அளவில் ஒரு நேஷனல் மீடியா ஒரு நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய வேலையை அவர்கள் பார்த்திருந்தார்களோ, தன் கையில் இருந்த அந்த ஏழு சீட்டுகளையும் தெலங்கானாவில் நழுவ விட்டு விட்டார்கள். அவர்கள் கையில் வெறும் இரண்டு சீட்டுகள் மட்டும்தான். இப்போ இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது இரண்டு சீட்டுகள் மட்டும்தான். அதே நேரத்தில் நீங்க பாருங்க, தெலங்கானா தெலங்கானாவில் பிஆர்எஸ் வர்சஸ் காங்கிரஸ் ஆக இருந்தது. இந்த இடத்துல நீங்க சொல்ல போனால் நிச்சயமாக நெக்டு நெக்ரேஸ் இருக்கிறது. தெலங்கானாவை உருவாக்குவதில் கேசிஆருடைய ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்தது. காங்கிரஸின் காலகட்டத்தில் தான் இந்த தெலங்கானாவும் இருந்தது. ஒரு வருடத்திற்கு முன்பு வரை நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் இங்க வாஷ் அவுட் ஆகிவிட்டது, பிஜேபிக்கு இந்த இடத்தில் ஒரு எட்ஜ் கிடைப்பதாக கூறி வந்தார்கள். ஆனால் பிஜேபி இந்த இடத்தில் ஒரு தோல்வியை பார்க்க போகிறது. வெறும் ஆறு சீட்டுகள். தொடக்கத்தில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்கள் வரும்போது தொடக்கத்தில் இங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் ஒரு கிளீன் ஸ்வீப்பை எடுத்துக்காட்டுவதாக பார்த்தோம். ஆனால் இப்போ நெக் டு நெக் ரேஸ் ஆகியிருக்கிறது. அதாவது 49 பிஆர்எஸ் இருக்கும், 59 காங்கிரஸ் இருக்கும், ஒரு 10 சீட்டுகளுக்கான வித்தியாசம் மட்டும்தான். இது எப்ப வேணாலும் மாறலாம். இது வந்து முதல் சுற்று மட்டும்தான். இன்னைக்கு முழு நாளும் நாங்கள் வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இதே போன்ற புல்லட்டின்ஸ்களை கொண்டு வர இருக்கிறோம். எங்களால் லைவ் வர முடியவில்லை, டெக்னிக்கல் ரீசன். நான் டெல்லியில இருக்கிறேன், என்னுடைய டீம் சென்னையில இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இந்த ரிப்போர்ட்ஸ்களை நாங்கள் உங்களிடம் கொண்டு வர இருக்கிறோம். எப்படி எந்த இடத்துல ட்ரெண்ட் மாறுகிறது, எந்த இடத்தை பிஜேபி எப்படி பிடித்திருக்கிறார்கள், காங்கிரஸ் எப்படி இந்த ட்ரெண்டை பார்த்து வருகிறது என்று. காங்கிரசிற்கு தெலங்கானாவை தாண்டி மீதம் இருக்கக்கூடிய மூன்று மாநிலங்களில், இரண்டு மாநிலங்களில் தோல்வி கிடைக்கிறது. மூன்றாவது மாநிலம் ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் என்கிற மாநிலம், இங்கேயும் காங்கிரஸ் நெக் டு நெக் ஃபைட்டில் இருக்கிறது. இந்த அனைத்திற்கான காரணங்களை அலசப் போகிறோம், இந்த அனைத்திற்கான ரிசல்ட் முடிவுகளை அலசப் போகிறோம். இன்னைக்கு முழு நாளும் எங்களுடன் இணைந்தீர்கள், நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.